மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா சஸ்பெண்ட் செய்யப்படுவாரா என்ற கேள்விக்கு அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா விவகாரம் குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் விளக்கம் அளித்திருக்கிறார். அதில் விசாரணை குழுவினுடைய அறிக்கையை பொறுத்துத்தான் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். பல்வேறு தரப்பினரிடமிருந்து தொடர்ந்து புகார்கள் விழுந்ததன் எதிரொலியாகவே விசாரணை குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் விசாரணை குழுவை எதிர்கொண்டு குற்றமற்றவர் என சூரப்பா நிரூபிக்க வேண்டும் என்றும் விசாரணை குழு அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராமகிருஷ்ணாவிடம் கேட்கலாம். ராமகிருஷ்ணா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீது ₹200 கோடி ஊழல் புகார் மற்றும் முறைகேடான பணி நியமனங்கள், அதிகார துஷ்பிரயோகம் போன்ற பல்வேறு தொடர் குற்றச்சாட்டுகள் இருந்ததன் காரணமாக அந்த குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மையை ஆராய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையில் ஒரு விசாரணை குழுவை தமிழக உயர்கல்வித்துறையானது கடந்த 11ஆம் தேதி அறிவித்தது. அந்த விசாரணை கமிஷனானது தனது பணியை இன்னும் முழுமையாக தொடங்காத நிலையில் தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். அதாவது குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா தன் மீதான குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும் என்றும், அதாவது தன் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அறிவிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள குழுவின் விசாரணைக்கு சூரப்பா முழுமையாக உடன்பட்டு தாம் நேர்மையானவராக இருந்தால் அந்த அதற்கு விசாரணை கமிஷனுக்கு பிறகு தான் குற்றமற்ற என்று சூரப்பா நிரூபிக்க வேண்டும் என்றும், ஆனால் விசாரணை கமிஷன் அமைத்ததற்காக சூரப்பா எந்த காரணத்துக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் விளக்கம் அளித்திருக்கிறார். சூரப்பா மீது புகார் இருந்ததை அடுத்து அந்த புகார்களை விசாரிக்க ஒரு விசாரணை கமிஷனாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் ஒரு அறிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். அந்த அறிக்கையில் சூரப்பாவை தமிழக அரசு பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், சூரப்பா தொடர்ந்து பதவியில் நீடிப்பது அழகல்ல என்றும் தெரிவித்திருந்தார். அந்த குற்றச்சாட்டுக்கும் தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். யார் மீது புகார் இருந்தாலும் அவரை சஸ்பெண்ட் செய்ய கூறுவதே ஸ்டாலின் வேலையாக போய்விட்டதாகவும், சூரப்பா மீது விசாரணை நடத்தப்பட்டு விசாரணை கமிஷன் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையிலேயே என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படுவது என்பது குறித்து உயர்கல்வித்துறை முடிவெடுக்கும் என்றும் தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் விளக்கம் அளித்திருக்கிறார். எனவே அதற்கு முன்னதாக சூரப்பா மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க தேவையில்லை என்று அமைச்சர் கருத்தை தெரிவித்திருக்கிறார். சூரப்பா மீதான விசாரணையானது அடுத்த வாரத்தில் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.